உங்கள் இதயங்களின் எண்ணமாய், உங்கள் பதிவுகளின் வண்ணமாய் தாமிரா வெப் டிவி. உங்கள் பதிவு நிரந்தர பதிவு. இஸ் ஒர்க்கிங் ஃபார் ஆட்டோமேஷன் எனிவேர். ஆட்டோமேஷன் எனிவேர் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆர்பிஏ டூல் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி. ஸோ இந்த மாதிரி ஒரு ரிசோர்ஸ் பர்சன் வந்து நம்மளுக்கு கிடைக்க மாட்டாங்க. அதனால தான் நான் வந்து அவர் ரெக்வஸ்ட் பண்ணி, இல்லை நீங்கள் எங்களுக்கு வந்து எடுத்துக்கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் ரெக்வஸ்ட் பண்ணி வர வச்சுருக்கேன். ஹீஸ் ஃப்ரம் பெங்களூர், ஒரு ஆல்மோஸ்ட் 6 இயர்ஸ், ரைட், 7 இயர்ஸ் வந்து அவருக்கு ஆர்பிஏ இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ செஷன் வந்து நான் இப்போ அவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறேன். அவங்க வந்து மிஸ் நாட் மிஸ் மிஸ்ஸஸ் நிஷ்மிதா சாரோட ஒய்ஃப். ஸோ அவங்களும் இப்போ தான் ஆர்பிஏ இண்டஸ்ட்ரிக்குள்ள வர்றதுக்காக எல்லாம் சர்டிஃபிகேஷன்லாம் முடிச்சுட்டு ஷீ இஸ் ட்ரைங் ஃபார் தட். ஸோ சாருக்கு வந்து தமிழ் புரியும், பட் முடிஞ்சளவுக்கு அவர் சிம்பிள் இங்கிலீஷில் தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். புரியாமல் அப்படியே கண்டினியூ பண்ணாதீங்க. உங்களுக்கு புரியலன்னா ஜஸ்ட் ரேஸ்யூ ஹேண்ட், நான் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன். அவருக்குமே நீங்கள் தமிழில் கேட்குறது அவரால் புரிஞ்சிக்க முடியும், ரிப்ளை அவர் இங்கிலீஷில் பண்ணுவார். உங்களுக்கு புரியல அப்படின்னா என்கிட்ட சொல்லுங்கள், நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன். ஓகே ஓகே. அடுத்து ஒரு 2.5 hours, 3 hours வந்து சாரோட செஷன் இருக்கும். ரோபோட்டிக் ப்ராசஸ் ஆட்டோமேஷன் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி, அது பர்டிகுலராக உங்கள் டொமைன் தேவையான ஒரு டெக்னாலஜி. ஏன்னா நீங்கள் ஃபுல்லாக நிறையா அக்கௌண்ட்ஸ், அதுதான் உங்களோட ஒர்க் இல்லையா? ஸோ அதுக்குள்ளே அதை ரீப்ளேஸ் பண்ணுற ஒரு டெக்னாலஜி உங்களோட. ஸோ அது எந்தளவுக்கு உங்கள் டொமைனை வந்து ஆக்கிரமிச்சிருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. முடிஞ்சளவுக்கு அவர் சிம்பிளாக தான் எடுத்துகிட்டு போவார். ஃப்யூச்சரில் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் கூட, இப்போ எக்ஸாம்பிள் வந்து நாங்கள் நிறைய, இப்போ என்னோடய ஒர்க் நான் பண்ணுற மாதிரியே வேணும்னு எனக்கு இருக்கும். எனக்கு நான் எவ்வளோ பேர் ஹையர் பண்ணாலும் எனக்கு அவுட்புட் வராது. ஸோ நாங்கள் வந்து ஒரு சின்ன பாட் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு, நான் இப்போ இங்கே இருக்கேன்னா என் ஒர்க் வந்து என்னோடய பாட் வந்து பண்ணிகிட்ருக்கு. ஒருத்தர் 1000 பேருக்கு மெயில் அனுப்பணும் அப்படின்னா அந்த மெயிலில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதை அனுப்பிச்சிட்ருக்கோம். ஜஸ்ட் அந்த சென்டர் யாருக்கு அனுப்பணுமோ அவங்க பேர், கீழே இந்த ஒரு டேட்லாம் மாற்றணும், அதை மட்டும் மாற்றிட்டு அது பாட்டு மெயில் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ டெக்னாலஜி இந்தளவுக்கு போயிட்டுருக்கு. ஹி இஸ் எக்ஸ்பர்ட் இன் தட். அந்த அதுவும் ஆட்டோமேஷன் வருங்கிறது ஒன் ஆஃப் த லீடிங் ஆட்டோமேஷன் டூல், ரோபோட்டிக் ப்ராசஸ் ஆட்டோமேஷன். ரோபோட்டிக்னா ஏதோ ரோபோட் நினைக்காதீங்க, இட்ஸ் நாட் ரோபோட், இட்ஸ் அ ப்ராசஸ் ஆட்டோமேஷன். ப்ராசஸை ஆட்டோமேட் பண்ணுற ஒரு டெக்னாலஜி. எக்ஸாம்பிள், ஒரே கண்டென்ட் உள்ள ஒரே மெயில். எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வந்து ஒரு இன்சூரன்ஸ் நீங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா, அவங்களுக்கு ப்ரீமியம் வந்து எவ்ரி மந்த் நீங்கள் நிறைய பேருக்கு அனுப்பணும் இல்லையா? சென் ஜஸ்ட் கண்டென்ட் மட்டும்தான், அவங்க பேர் மட்டும் தான் மாறும், அந்த அமௌண்ட் மாறும், அவ்வளோதான். நீங்கள் நிறைய பேருக்கு அனுப்பணும். ஸோ அதை எல்லாமே நம்ம ஆட்டோமேட் பண்ணிடலாம். ஸோ ஒரு 1000 பேர் பண்ணுறவுக்கு அது ஒரு பாட்னா, இந்த நீங்கள் ஓப்பன் பண்ணையும் சாட் பாக்ஸ் மாதிரி கீழே ஓப்பனாக இருக்கும்ல சிஸ்டமில், அந்த கீழே வந்து ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி ஓப்பன் ஆகும், நம்ம பேச முடியும்ல. ஸோ அந்த டெக்னாலஜி பற்றி தான் சார் பேச போகிறாரு. ஸோ ரொம்ப ஏதோ டெக்னிக்கலாக பேச போகிறாரு, நம்ம எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறது அப்படிலாம் பயப்படாதீங்க. நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்லாம் நினைக்காதீங்க. யாருக்குமே தெரியாது, ஈவன் எனக்குமே தெரியாது. சார் மூலமாக தான் எனக்கு இந்த டெக்னாலஜி பற்றி தெரியும், நானே இப்போ தான் கற்றுட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு தான் அதை எங்களை விட அதிகமாக தெரியும், ஏன்னா நீங்கள் அந்த ஃபீல்டுக்குள்ளே இருக்கீங்க, நீங்கள் அதை பற்றி தான் படிக்கிறீங்க. எங்களுக்கு அதை பற்றி நாங்கள் படிக்கக்கூட கிடையாது. ஓகே. ஸோ செஷன் இப்போ நான் சார்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறேன். முடிஞ்சளவுக்கு இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரிசோர்ஸ் நீங்கள் பெங்களூர் வந்தால் கூட கிடைக்காது. ஓகே. ஸோ யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாருக்குமே வணக்கம். என் பேர் சத்யா. I'm not that good in Tamil, but I can understand Tamil. If you have any questions, please directly talk to me. Okay? You can directly ask me questions. I'll try to explain, I'll make it as simple as possible. Okay? And to just give some introduction about myself, I completed my education in engineering in Bangalore. Then I started working in multiple multinational companies like Accenture, Societe Generale, Honeywell, and automation environment, all these places. And I have worked on multiple countries, in Belgium, in Switzerland, and in New York, and multiple things. Why I'm trying to say this is, though I've been working from almost past 7 years, I've met multiple people from different countries, but when I came into this place, this organization, I felt very special because, like, each one of you had that daring to come in front and talk, like, whatever are your ideas, and the creativity what you had and the ideas what you had, it was phenomenal. I was very happy and I became a fan. I should tell that. It was very, very nice. Those ideas were very, very nice. If people who have all privileges, maybe like if they have come from very good background, they have good wealth, they come up with such ideas, they can make huge amount. But I'm very happy that you already have such creativity and that knowledge
and it, with minimum things you are trying to build a huge, huge market in the future. So I'm very happy for all of you people, and I also wish best of luck with all your ideas and your hard work. Okay, as ma'am has already introduced, robotic process automation, it's one of the new emerging industry. In this industry, it's like whatever the daily work that we do, we humans are built not to do some repetitive work. Like in case, let's say you have a company, maybe like, can you just open one or two invoice files? I think you are able to see this invoice. It's nothing but a bill. Okay, let's say you are working in an organization called as Hexa Info Private Limited. You can think the company owner as some person, maybe like Ram, or you can put yourself as the owner of this company, Hexa Info Private Limited, for now. Okay, probably you will have your own companies in future. I'll just give you an example scenario, like where exactly RPA would be helpful for you people. So if you just take one company, they will have so many processes and steps. Let's say on daily basis, many of your employees will be traveling to different places. For that, they'll have to use cab facilities or taxi facilities, or they might have to travel to different countries. So they have to book some airplane tickets, or they will have to, interact with different clients or to bring business as sales team. So they have to go out with lunch with different, customers. So all these things, company will take care of those activities and they will pay money. But the company needs to keep track of all those details, like how much amount have you paid for travel. Maybe if you just take this example, it says like, this is a bill to the Hexa Info Private Limited from Taj Hotels. They are charging them like 11,800 rupees for 2 days stay of their staff. Okay, on similar note, there will be many bills. Like on a monthly basis, they will be having around 10,000 or 12,000 bills which needs to be processed. Okay, imagine you being the owner of the company, you have to go through each and every bill. You just open that particular folder where all the bills are stored. You open each and every bill. Okay, you see if it's a valid bill and you approve amount. Only when you approve amount, that amount will be given to the respective people, whatever they have charged. Like your staff, whoever have spent the money, if they have to get back the money from the company, you have to approve that on the monthly basis. So in case, just imagine you have to open 10,000 or 12,000 bills on monthly basis, what would be the productivity of your work? Like you'll not be able to do some other useful or productive work. You'll spend most of your time just doing the repetitive approval of the bills. For that, what they do, they usually bring up team. They set up a separate team for processing bills or as invoice claims or bill claims. Okay, and they will have people like 10 to 12 people who will be monitoring a specific folder, whatever the clients or the customers, whatever the service they give. Maybe you have arranged for some party for the annual party for the company, and you had spent a lot of money for arranging the entertainment, for the food and the gift items and all stuff. All that money, like, you'll have to again pay them back to the clients. In that case, what you'll do, instead of going and approving everything, you'll have a separate team who will take care of all these bills. Even for those people, like 10 to 12 people, if they keep on doing the same work again and again, just open one bill, see from which client the bill is, what is the amount, all those things, and if they send these details to the owner, it's just waste of time. Like, no person will be able to do the same work again and again for a very long time. We people are built to do some creative work, some creative, jobs for some challenging tasks. If you are just told to, make customer calls on daily basis, talk to different people, tell them like, please take this SIM card, or please purchase this loan, or all these things,
like you will not be happy with your work. Only when you do some challenging work, out of which it will help you become successful and also other people become successful on the long run, only then you'll be happy in your life, right? So to minimize all this repetitive work, to depend on people, and to replace that with system is what the robotic process automation is actually doing. If you have any questions, please come up. It's fine. Like I want this session to be interactive. I'm just a friend. I'm nothing more than that. I'm just sharing my knowledge with you. That's it. புரியல அப்படின்னா ஜஸ்ட் ரேஸ் யூ ஹேண்ட், தமிழில் கேளுங்க, அவர் உங்களுக்கு திருப்பி சொல்லுவார். இப்போ இன்ட்ரடக்ஷன் உங்களுக்கு திருப்பி ரிப்பீட் பண்ணணும் இல்லைங்களா? சத்யா, தே நீட் நோ ஒன் மோர் டைம் இல்லைனா கிளாரிஃபிகேஷன். ஓகே, ஆன் தி இன்ட்ரடக்ஷன். ஓகே ஓகே ஓகே, I'll try to explain more with these slides, with simple terms, okay? So, first we'll see what is RPA. RPA is nothing but robotic process automation. So each and every bill, whatever we get, and as I said, there will be a separate team who keeps on doing the same work again and again. So that work is called as a process. Okay, there are different processes. Like in a company, they'll be hiring many people on a yearly basis. Like maybe like Accenture plans to hire like 3,000 people for this year. Okay. Hiring a person for a job, they'll not just interview one person. They'll interview 10 people, 50 people, 100 people. And if they feel they are eligible for that role, they'll take them up. So taking interviews of multiple people and selecting them to the job and to hire them into the roles, and that kind of roles almost like 3,000 times. It is a repetitive task. It keeps on repeating. And if some people keeps on doing that themselves, it will be difficult. So whatever the task which is repeatable, whatever work which is repeatable, that is called as a process. Okay, like hiring people is a process. Okay, then insurance claims, that is a process. When you create accounts in bank, that is a process. Okay, or when you make when you set up a customer support team for a company, maybe like Airtel or for BSNL, all these things are called as process. So what we are trying to do is we are just automating all those processes, and we are making people free out of those repetitive work, which is usually boring data entry job, like data entry. Like you keep on checking some data, updating those details into some centralized application, data entry. So we minimize all those dependency on humans, and we'll use them for some more creative work, like, you know, representing the company to the customers, to talk to the customers, to tell them like what are the different services, like what are the different ideas you had. In case, instead of showcasing your ideas and your apps, if you are told to just, you know, copy some data from one application and update in another application, we'll not be happy with that job, right? And even the growth will not be that good. In such cases, we replace all those jobs with some software tools, like the computer itself will do the job. Okay, I'll just show some example. Let's say here we are just explaining that invoice process step. Okay, if some person, imagine these are your staff, if they have to just sit in a, you know, desk and keep on checking all those bills and then update those bills into an application for the owner to approve, it's very boring job. Okay, in that case, what we do, we use software robots similar to, you might have seen the industrial automation, making like big cars or making of food items like Maggi, all those things. They're using huge conveyor belts, big robots moving their hands, picking up all those items. On similar note, we are creating software robots which will work in any of your, you know, electronic device. It can be your laptop, it can be your desktop, it can be your mobile. Using all these devices, we just put that software robots in your devices, and whatever the jobs that you are currently doing, that job, that robot will be doing. And it will free up all your time to
to do your more useful work. You don't have to do the repetitive daily same job again and again. Able to connect now? Purida purinjada at least or love cut introduction enna enna avaru sonnadhu ungala connect panna mudiyuda illana onnu illa neenga daily pandra repeated ana work similar type of work vandu இப்போ எக்ஸாம்பிள் வந்து இந்த பிபிஓ ஒர்க் அண்ட் டாக்குமெண்டேஷன் ஒர்க்லாம் நம்ம பேங்கிங்லலாம் நிறைய டாக்குமெண்டேஷன் ஒர்க் இருக்கும் இல்லையா, சேம் ஒர்க் திருப்பி 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 பண்ணிகிட்டே இருப்போம், கரெக்ட். ஸோ அந்த மாதிரி ஒர்க் அதை யார் பண்ணுவாங்க, நீங்கள் தான் பண்ணுவீங்க. ஸோ லைக் வாட் எவர் த பில்ஸ் தட் ஐ செட் தெர் பி அரவுண்ட் தௌசண்ட்ஸ் ஆர் டென் தௌசண்ட்ஸ் ஆஃப் பில்ஸ் விச் தே கெட் த ஹியூஜ் ஆர்கனைசேஷன் கெட் ஆன் டெய்லி பேசிஸ், தோஸ் பில்ஸ் தே கெட் இன் இமெயில்ஸ். ஓகே, ஸோ வாட் வி டூ, வி இன்ஸ்ட்ரக்ட் தி ரோபோட், த சாஃப்ட்வேர் ரோபோட், சேயிங் லைக் you process all these bills from the emails using this automation anywhere tool. There are different tools in the market for doing this software robots, and automation anywhere is one of them. What it does is it creates software robots or the bot, okay, which will process all these invoices and extract the meaningful useful information, and it will give back to the organization as in the CEO or the managing team. We'll just show that example. Here you can see this is the mailbox which we use in the organizations. Like this is similar to your Gmail or Yahoo Mail, other things which you use on daily basis. But for our professional work, we'll be using Microsoft Outlook. And in that, all the mails, all the bills that will be received will be placing in one of the folders, maybe like inbox. It will usually have like 1,000 or 10,000 mails which needs to be processed. Can you please speak? So what bot does, it will open each and every bills in the email, it will read the bill, it will pick up useful information. This is what we humans are currently doing on daily basis. Whatever we do, like data entry jobs or customer support jobs, these are the kind of jobs which we are currently doing. So what we do, we pick up content like what is this bill for and on which date this bill was generated, for what service, is it like cab service or for the gifts service or food service, all these kind of services, and what is the bill amount, on which date, who was the user, maybe it can be someone like Ganesh or someone within your friends, they might have used the company's services and they might have paid for some activities. So if they have to get back, they will be creating all these bills. Each and every activity that we do in an organization, that will be tracked. And even a single rupee will be paid only based on once they give the bills or the proofs. Okay. They pick up all the useful information from this. So that part will be taken care by the bots. Can you please? So it will pick up all the information. So this is the software bot, like how it will be running on actual. So you can see, like, can you please so when we just run the bot or when we start the software robot, you can see a small runtime window at the right corner. It will go to that specific folder where we have stored all the invoices. It will pick up each and every invoice and it will extract all the useful information. You can see there are different formats, like one can be for food, one can be for sports activities, all those things. It will extract all the useful information and it will store all those information in a structured format, which is easy to read and easy to approve and process in future. So those things, it will be updated into like the higher technology applications like ERP, which they will be using for future reference, maybe to, you know, improve their work, or to minimize the cost, like cost cutting, all the things, whatever you were discussing, similar to that. It will update, extract all the details, and it will update into the SAP application or the ERP applications. Okay? I'll just go forward. I think, at least on the overall level, like what exactly is RPA and how it will be useful, I think you are able to understand. I'll just proceed further. As I was saying,
it is used by large organizations to do repetitive tasks just like human beings was doing across all applications and platforms. This technology is very new in the market. It is relatively new, and it is not only for big organization. It can be used by each and every single person for your daily work. Whatever is the repetitive work or whatever is your idea, you can also use these tools and make your work simpler and cost effective. So in that way, maybe like as of now, it might be just an idea. But if you go forward and if you implement that and create one organization, within your organization, you will be having many processes. Okay, you'll be talking to different clients, you'll be showing them different demos, you'll be going to different big people for investment. And then once you get the amount, you'll be implementing all the applications, like you'll give some amount for developers to create app. And then once you create app, you give it for the, for customers to use. And once they start using, you'll get lot of data. And out of those data, you can create some more useful information and you can make your app more better. Initially, if you see, Facebook was just used as a dating app, like to just connect people to know other people. Like some person will like another person, but they don't know about them. So they just created one app just to get the information. But later they introduced so many new features, new options. Now there are many companies and many people who are depending on Facebook to do their daily business or to run their companies. Right? On a similar note, even RPA has such huge power which can be used by anyone and from anywhere. Even in your phone, you can use such software and you can make your work or your ideas bigger and better. Okay? As I was saying, it is only a non-physical software. It is a robot which is inside a machine, maybe like laptop or phone. It's not a physical robot. It's a software robot, okay? Which performs process activities by replacing human intervention on the application. And the main goal of robotic process automation is to replace repetitive tasks performed by humans by virtual robots. For RPA to work, there is one dependency, that is, we cannot just give any data in whatever format we want to give. Like, you cannot write a complete letter and give for a robot. It needs data in some structured format. Maybe like when we are creating a bill, we might say like, I traveled from Tirunelveli to Rameshwaram and I took bus for some time, then I went in train. Bot will not be able to understand all those things. It will just need some useful information, like from where did we travel? From Tirunelveli to Rameshwaram. We traveled from bus for this distance and this is the amount. And we traveled by train and this is the amount. These are the only four useful information which we need. So we just create the data in a structured format and then we give that data to the process or the software robot. It will pick up those data and do all the further processing. And it will update into the specific system. Okay, next slide. So there are different RPA tools in the market. There are around 200 plus tools which has come up. And RPA is a relatively new industry. Maybe like it's been in market from past 5 years. Initially, like when I started working on RPA, it was just like 8 tools which was there. But now there are more than 200 plus tools. Like people, like even small group of people, like 5 people, 10 people, they join together, they learn about this RPA, they try to know what are the dependency for creating a process, and they're developing their own tools. And there are more than 200 plus tools. Some major tools are like UiPath, Automation Anywhere, Blue Prism, Workforce, NICE, Jakarta, then Pegas Open System, OpenSpan, and many more. And the major market, almost 70% of the market has been captured by the top 3 tools, UiPath, Automation Anywhere, and Blue Prism. Satya, one second. Yeah. Our tool inga are, adu enna nu ungala purinjikka mudiyada? Purinjikka mudiyada? Onnum illa, Microsoft Office ethana veroda laptop la irukku? It's a tool. Already,
அவங்க டிசைன் மைக்ரோசாஃப்டால டிசைன் பண்ணி ஒரு ஒரு ப்ராடக்டாக ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. அது உங்கள் லேப்டாப்பில் இருக்குது. ஸோ யூ கேன் ஆக்சஸ் தட் ப்ராடக்ட். நீங்கள் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் வந்து எக்ஸல் ஓப்பன் பண்ணுமா, நீங்கள் எக்ஸல் ஓப்பன் பண்ண முடியும். நேற்று பவர் பாயிண்ட் எல்லாம் ஓப்பன் பண்ணிங்களா, அது அவங்களோட ஒன் ஆஃப் த ப்ராடக்ட். அது மாதிரி வேர்டு ஓப்பன் பண்ணுமா, வேர்டு வந்து இன்னொரு ப்ராடக்ட். அதே மாதிரி ஒரு சார் இப்போ சொன்னார்ல, ஒரு டூல் சொன்னார் இல்லையா, ஆட்டோமேஷன் இவர் யூஐ பாத் ப்ளூ பிரிசம், அந்த அந்த லிஸ்ட் எல்லாமே ஆல்ரெடி அவங்க இந்த இந்த ப்ராசஸ்க்கான அந்த போட் எல்லாமே அவங்க எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. நம்ம அதை எப்படி ஆக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் கற்றுக்கிட்டா போதும். இப்போ மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வந்து எப்படி ஆக்சஸ் பண்ணணுங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியுது. அதே மாதிரி இந்த டூல்ஸ் எல்லாம், ஏன்னா எல்லாருக்கும் எல்லாம் தெரியாது இல்லையா, ஸோ அந்த டூல்ஸ் எல்லாம் நம்ம கற்றுக்கணும். எப்படி ஆப்ரேட் பண்ணணும், எப்படி வந்து அந்த ப்ராசஸ் அந்த இதெல்லாம் லைக் அந்த ஐக்கானெல்லாம் உள்ளே கொண்டு வரணும், அதெல்லாமே நம்ம வந்து கற்றுக்கணும். ஸோ அதுதான் அந்த அவர் டூல்ங்கிறார். இதை வந்து நீங்கள் சர்டிஃபிகேஷன் மாதிரி இருக்குது, நீங்கள் அவர் சார் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். டூல்னால் என்னென்னு புரியுது இல்லை, உங்களால் கனெக்ட் பண்ண முடியலன்னா ஜஸ்ட் ரேஸ் யூ ஹேண்ட், நான் ஒரு டைம் ரிப்பீட் பண்ணுறேன். தேவையில்லாமல் டைம் என்ன சொல்கிறது, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணி புரியாமல் உட்காந்துட்டுருக்காது. ஓகே, யா யூ கன். தேங்க்யூ மேம். ஸோ தீஸ் டூல்ஸ் யூ டோன்ட் ஹேவ் டு திங்க் இட் இஸ் வெரி டெக்னிக்கல், இட் ரிக்வயர்ஸ் ப்ரோக்ராமிங், நத்திங். இட் டஸ் நாட் ரிக்வயர் ஆல் ப்ரோக்ராமிங், ஆல் தோஸ் ஸ்கில்ஸ். இஃப் யூ ஆர் ஜஸ்ட் ஹாவ் தட் எபிலிட்டி டு திங்க் அபவுட் எ ப்ராப்ளம் அண்ட் டு ஃபைண்ட் சம் சொல்யூஷன் டு ப்ராப்ளம், இஃப் யூ ஹாவ் தட் எபிலிட்டி டு திங்க் லாஜிக்லி, யூ கேன் கிரியேட் யுவர் ஓன் சாஃப்ட்வேர், யுவர் ஓன் ரோபோட்ஸ் அண்ட் யூஸ் இட். ஸோ தட் இஸ் ஸோ சிம்பிள். அண்ட் லேர்னிங் தீஸ் டூல்ஸ் ஆர் வெரி சிம்பிள் அண்ட் ஈஸி. யூ கெட் ஆல் தீஸ் கோர்சஸ் ஃபார் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். தேர் ஆர் மல்டிபிள் வெப்சைட்ஸ் அண்ட் யூ ஈவன் ஃப்ரம் யூடியூப், இஃப் யூ ஜஸ்ட் சர்ச் லைக் கோர்சஸ் ஆன் ஆட்டோமேஷன் எனிவேர், கோர்சஸ் ஆன் ஆர்பிஏ, கோர்சஸ் ஆன் யூஐ பாத், யூ கெட் ஆல் தி கண்டென்ட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். நாட் ஓன்லி யூஐ யூடியூப், யூ கெட் ஆல் content in a structured way, like whatever the lessons are there in a subject, like which are structured like one after the other. On similar note, there are different websites by the companies like Automation Anywhere, UiPath. They give their course free of cost. All you have to do is just create your own email ID and then log into their website and get their course free of cost, and you can do your certification and use that knowledge to, you know, create your own company, create software robots. In like in case you are having an organization and you hire people to do your work, not all jobs, few jobs can also be done of the whatever the people you hire to do your daily work in your company, the some of the works can also be done by robots. So you can minimize lot of your cost by replacing unwanted dependency on humans by those software robots, and it will help you to save lot of money. Okay, maybe on short term you might feel it's a small amount, but if you take maybe like 5 years, 10 years or 20 years down the line, it will be a very huge amount. That's right. Okay, for implementing RPA, like there is a process. Let's say you get any new person to do some job, you have to take him into the company, you have to give him some initial training, like what job he has to do, what things are required, how he'll have to communicate with other people, how he has to communicate with clients, how he has to communicate with team members, all these different soft skill training. Then about the job, we also have to tell them like what job they will have to do, what all roles and responsibilities they have to take care, right? On similar note, we also have to give some training and do some development on for the software robots. So that is called as RPA life cycle, like how we will get the requirement from the clients and then create a software robot for those requirements and then give that software robots to the clients is the RPA life cycle. Purinjitha? Okay, so for doing that, first, like in case we want to replace human with a robot, first we have to know like what that person is currently doing. So first we have to know what are their requirements, what job they are doing, how from how long they are doing. Example, a person, if he goes to a company, he works for 8 hours on daily basis, right? 8 hours and 5 days. Usually any IT company or software companies, they work for 5 days. Okay, it's like 8 hours into 5 days, it's like 40 hours. So person can usually do or be productive for maximum of 40 hours in a week. But these software robots, it can run from anywhere on any machine
it does not have any Sunday, Monday, nothing. It can work for 7 days, 24 hours on any machines and multiple machines. So your productivity will be very huge when compared to depending on humans. So you just think about the, you know, strength of software robots. Okay? If they just keep on doing the repetitive work, you can use the people for doing some more challenging or creative work. Okay? So first we have to understand what are their requirements. That is the planning phase. We try to understand what the bot is supposed to do. Then the second phase is development or automation. Like, we create the software robots. It's just some simple steps. Like, there are some commands, like to open an Excel. Let's say if you have to open any Microsoft tool, you open a laptop, you go for that tool icon, you double click and open. For that, there is a step in the RPA tool. You just have to know which step, where you have to use. So that is development. It will just capture all the actions that needs to be done by software robots in a steps. Okay? Then, once we create the software robots, we will test it to see if it is able to mimic the human actions. Like whatever humans are doing, we are replacing that by software robots, right? So we'll see if we'll give some test data or sample data, and we'll see if the robot is able to give us the required output. Okay, that is the testing phase. Okay, if that phase is cleared, it means like that robot can be given to the organization to do their daily work. Okay, once the testing phase is done, we'll hand over the bot to the users or the customers. That is where we will do the maintenance. Once the robot is created, later they might have further requirements, maybe like some more additional changes. So that part will be taken care by the fourth step, which is the maintenance step. Okay. As of now, this might be like over the head, but by the end of the presentation, you will be able to get more knowledge. Like you will be able to connect all the dots. Okay. So benefits of RPA. As I said, these software robots can work 24/7 over the year, like for 365 days. And also the speed of these RPA tools are huge. Like whatever one person can do, if a person can open 10 applications, like if a person can open one application, these RPA tools will open 10 applications in the same time. Okay? And accuracy. As of now, let's say you are doing some data entry job. So instead of taking one detail, we might misplace, and let's say we are picking up dates from a specific bill. Instead of putting like 12th of Feb 2020, we might put 2nd of December 2020. You see, there is an error. When we are picking a value and we are updating somewhere, humans sometimes they will do some errors. Like they will introduce some errors, and it will have huge cost for correcting those errors later. So, but once we train the bot, like what it has to do, it will always do the same step. It will never make a mistake. Once you train the bot properly, once you give all the details to it, it will never make a mistake. What we humans unknowingly do. So it is 100% accurate, no human errors. And no rework. If there is no errors, we don't have to rework that. Okay? Then, quick return on investment. For creating these robots, there are some costs involved. Okay? You will have to get someone who knows to create robot. Either you will have to learn these tools. Okay? I'll also be showing you a small demo how to create robots, how we'll run it in actual. All those things I'll be showing. Okay? But for that, you need someone, like either you have to learn those tools and then create the robots, or you will have to hire someone. You have to pay some salary to someone and create robots. So in cost is involved for developers to create robots, and you'll have to put those robots in different machines. There are some costs involved, right? But when you take a person, the investment on them to give them salary on monthly basis again and again, all those things, that in amount would be huge, maybe like 7 lakhs. But when you deploy software robot in that place, the amount will be very, very less. Okay, that's what is quick return on investment. Whatever the investment that you are doing, you'll start getting profit out of it from the software robot very quickly. Okay,
நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ தீஸ் திங்ஸ் ஐ டேக் அப் லேட்டர், இட்ஸ் எ வெரி டெக்னிக்கல் ஸ்டப். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் பேக் 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 யா. ஸோ மித்ஸ் அபவுட் ஆர்பிஏ, ஸோ ஆஸ் ஐ எம் சேயிங் இட்ஸ் எ டெக்னாலஜி பேஸ்ட் யூனோ டூல். People might think like we have to know how to use all these tools to learn, to be able to code. So it is not such complex thing. If you are able to get some solutions, like if you are a problem solver, like if you come, like if some people come to you, say like I have this problem, if you are able to think based on your common sense, like these are all the different solutions which we can use. So even people with such abilities, if they just learn the steps or the commands, even they'll be able to create software robots. Okay, you don't need any coding language. Maybe like you don't need someone like engineers from computer science background only to create robots. Anybody can learn and they can create robots. Okay, then like it's not like it is used only by big companies. Anybody can use it even for their daily work. That Satya, can be used. One second, avangalukku andha mic la undu doubt irukku, like they mic na onnu illa oru karpana irukku nammalku. இது இப்படி தான் இருக்கும்னு நினச்சி நம்ம ஒரு அசம்ஷனில் இருக்கும், ஆனால் அது வந்து அப்படி இருக்காது. லைக் 12th வரைக்கும் படிச்சுட்டு இருப்போம், காலேஜ் போனால் படிக்க வேண்டாம்னு சொல்லி நம்மளுக்குள்ள சொல்லியிருப்பாங்க. ஆனால் காலேஜ் இருக்க தான் நிறைய படிப்பீங்க இல்லையா? அதே மாதிரி ஒரு கற்பனை கதை, அது ஒரு புனை கதை அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ கேன் யூ கோ பேக் டு தட் ஸ்லைட், மை ஸ்லைட். ஸோ இதில் அந்த 4 பாயிண்ட்ஸ் சார் சொன்னார் இல்லைங்களா, அதாவது இந்த ஆர்பிஐ கற்றுக்கணும்னா சாஃப்ட்வேர் நாலேஜ் இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க, கிடையாது. அது ஒரு டூல், அதை நீங்கள் ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சால் மட்டும் போதும், ஃபர்ஸ்ட் விஷயம். இன்னொன்று, ஒன்லி லார்ஜ் கம்பெனிஸ் மட்டும்தான் இதை வந்து யூஸ் பண்ண முடியும் ஆர்பிஐஸ் இருக்காங்க. இல்லை இப்போ நாங்கள்லாம் வந்து ஸ்மால் ஸ்டார்ட் அப்ஸ் தான், ஸோ நாங்களும் வந்து ஆர்பிஐல யூஸ் பண்ணால் எனி டைப் ஆஃப் கம்பெனிஸ், சின்ன சைஸ் கம்பெனிஸ் கூட வந்து ஆர்பிஐ வந்து யூஸ் பண்ண முடியும். அண்ட் என்ன சொல்கிறது, எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க ஆர்பிஐ உள்ளே வந்துருச்சு அப்படின்னா அது ஃபுல்லாக ஆட்டோமேட் ஆயிரும், ஸோ ஹியூமன் இன்டர்வென்ஷன் எனக்கு தேவை இல்லை, நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக உங்கள் வேலையை எல்லாத்தையும் தூக்கிடுவாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு, அதை டிசைன் பண்ணுறதுக்கு, அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு ஹியூமன் ரிசோர்ஸ் தேவைப்படும்ல. உங்களுக்கு நாங்கள் சொல்கிற விஷயம்னா அந்த ஹியூமன் ரிசோர்ஸ்க்குள்ளே உங்களோட வேலைவாய்ப்புகளையோ எல்லாம் எது வேணுமோ அதில் உருவாக்கிக்கோங்க. ஓகே, ஸோ ஆட்டோமேட் ஃபுல்லாக பண்ணிவிட்டால் கம்ப்ளீட்டாக ஆட்டோமேட், அது ஏ டு இஸட் அதுவே ஃபங்க்ஷன் ஆயிரும் அப்படி கிடையாது. அதை க்ரியேட் பண்ணுறதுக்கு, அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு, லைக் ஏதாவது விஷயங்கள் நம்ம புதுசாக ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் ஹியூமன் ரிசோர்ஸ் தேவை. ஸோ நம்ம போக வேண்டியது அந்த இடத்துக்குள்ள. புரியுதில்ல, கிளியராக இருக்குல்ல? மைட்னா ஒரு புனை கதை, தப்பாக நம்மளுக்குள்ள தப்பாக புரிஞ்சிட்ருப்போம் அந்த விஷயம், ஆனால் அது அப்படி கிடையாது. ஸோ வில் ஜஸ்ட் டிஸ்கஸ் அபவுட் வேர் ஆல் கேன் வி யூஸ் ஆர்பிஐ ஆஸ் ஆஃப் நவ். ஓகே, யூ கேன் யூஸ் ஆர்பிஐ இன் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், லைக் in case someone meets with accident, they want to claim the amount. Earlier there was a separate person who used to come, they used to check your damage on the vehicle, like you, like someone has got hurt, what are the expenses that was incurred for the vehicle and for the person. They used to do all this estimate, they used to send it to the insurance company, from there they have to approve, then the amount was, you know, sent to the concerned people. So all these things can be automated by using RPA. Okay, earlier, like if you have to get even a single SIM card, we had to wait for many days, like 3 days, 4 days. Like we have to go to a specific, phone company like Airtel. Then we have to give our documents and then they would send some OTP, all these things. But now you can get SIM card activated within hours, maybe like 2 hours, 3 hours, because everything has been automated. Okay, earlier creation of bank accounts, it used to take many days, maybe like weeks together. But now, as soon as they just tell you, like, submit these documents on an email. Once you do that, at the back end, automation, the software robots will take up all those things. It will do all the processing. It will do all the background verification. And then it will create an account and give it to you within a few minutes. So all these things are possible through automation. Okay, it can be used in paying salaries to the employees. Yeah. The process is easy to manage. மைக்ரோசாஃப்ட் டூல்ஸ் டூ யூ திங்க் இட் இஸ் செக்யூர்?
அதெல்லாம் கண்டிப்பாக செக்யூர் இல்லை. ஏன்னா நான் ஒன்று ஒரு விஷயத்த நான் தேடுறேன் அப்படின்னா அது சம்மந்தப்பட்ட ஆடு எல்லாமே அடுத்த இதில் வந்துடுது அப்படிங்கிறப்போ அது செக்யூர் இல்லை. அதே மாதிரி ஆர்பிஎம்மும் செக்யூர் இல்லாத ஒன்றா இருக்குமா அப்படின்னு அவங்ககிட்ட கேட்க அப்படி சொல்ல முடியாது. லைக் ஆடிங் செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல். ஓகே, லைக் ஹவு செக்யூர் டு யூ மேக் தட் சாஃப்ட்வேர், தட் டிபெண்ட்ஸ் ஆன் யூ கேன் ஹேட் மல்டிபிள் லேயர்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி லைக் டூ ஸ்டெப் அத்தன்டிகேஷன் and then network firewalls, all there are multiple security things which are involved. Like na security patti avula explain panna mudiyadhu. Okay, yeah, but it is secure compared to, thank you sir, yeah, when it comes to technology it is secure compared to the physical work bit. Like people please come up, in case you have any questions please come up, you keep asking, I'll be happy. Nice strategy. Okay, any other questions? There are many chocolates waiting for all. Okay, so I think we can expect more questions in future. Yes, yes, it is right. Like one only when we interact, when one, this is a knowledge sharing sessions, only when you ask questions you'll get to know what we have to do and you'll get to understand the industry. So here I'll just show you like what will happen after RPA. You might have already heard about artificial intelligence, data science, all these things. Okay, artificial intelligence is nothing but a software will be able to think like a human. Okay, it will be able to think like whatever complex things which we humans are not able to do, artificial intelligence will be able to do. It is able to detect many number of diseases, it is able to detect thousands of cancers, and it can do many complex work simple. Okay, it is nothing but a thinking ability. Artificial intelligence, it's like virtual intelligence, like not depending on human. RPA is like virtual human body. Like AI is, if AI is the brain, RPA is the body. If you include AI and RPA together, it can do wonders. ஏஐ பற்றி சொன்னார் இல்லைங்களா, செயற்கை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு. ஒரு மிஷினுக்கு வந்து நம்ம செயற்கை நம்மளை மாதிரியே அது யோசிக்கும், அது ரொம்ப வேகமாக வந்துட்டுருக்கு. இப்போ நீங்கள் ஆர்பிஏக்குள்ளே போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஏஐக்குள்ளே போகிற மாதிரி தான். அது ரெண்டும் கம்பைன் ஆச்சுன்னா ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயங்கள் நிறைய நடக்கும். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. என்ன ஏஐனா என்னன்னு போய் கூகுள் பண்ணுங்கள். அவர் சொல்கிற எல்லா வார்த்தையும் உங்களுக்கு புரியலனா கூட கோ பேக் டு அவர் ஹவுஸ், நீங்கள் உட்காந்துட்டு அவர் சொல்கிறது எல்லாத்தையும் யூடியூப் பண்ணி கூகுள் பண்ணி பாருங்கள். ஓகே, thank you ma'am. So if I just give you a simple example, chitti robot, right? Chitti robot, it can think on its own, it can read a full book in a second. That is AI, it can think. But the body, whatever it can do, that body, it's a physical body, but the similar actions like whatever chitti robot can do in the physical world, if that can be done in a software world, that is RPA. Punjitha, okay, next slide. So we'll just discuss about which all different companies are using RPA. Like if people will have, you know, lot of ambitions in their life, like we want to join big companies, earn lot of salary, make good name for ourselves, travel to different countries, all those opportunities you can get. Either you can work on your own or in huge companies you'll get all these opportunities. Like you can work in big companies like Cognizant, Deloitte, PricewaterCoopers, EY, KPMG, Accenture, Capgemini, TCS, Infosys, all these companies, they are using RPA on full-fledged way. Okay? Like, to learn this tool, you just have to have interest and you'll have to have some patience. Like, coming from non-technical background, to learn the tool, it will need some time to get adjusted to that. Maybe like 3 months, 6 months, you'll have to spend time to learn all these things. Like, how did we learn language like Tamil? First, we'll have to remember small words, these things we'll remember. Then we'll also remember like the words, appa, amma, all words we learn. We'll remember them, right? Then we start making connection to the words, like how to build the language, how to talk,
நல்லா இருக்கீங்க, லைக் ஆல் தீஸ் திங்ஸ் வி ஸ்டார்ட் பில்டிங் தி சென்டென்ஸ், வி ஸ்டார்ட் அண்டர்ஸ்டாண்டிங் பீப்புள், வி ஸ்டார்ட் அண்டர்ஸ்டாண்டிங் எமோஷன்ஸ், ஆல் தீஸ் திங்ஸ் ஃப்ரம் லாங்குவேஜ். சிமிலர்லி ஈவன் திஸ் இஸ் எ டூல் விச் யூ ஹாவ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் பேசிக், லைக் கமாண்ட்ஸ் ஆர் டூல்ஸ், லைக் வாட் டு டூ, வாட் ஹவு டு ஓப்பன் எக்ஸல். ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு லேர்ன் தி கமாண்ட்ஸ், தென் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு டு யூஸ் திஸ் கமாண்ட்ஸ் இன் டிஃப்ரெண்ட் பிளேசஸ். தட்ஸ் ஹவு யூ கேன் பில்ட் சாஃப்ட்வேர். பட் இட் இல் டேக் சம் டைம், யூ ஹாவ் டு ஹாவ் பேஷன்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் டு யூனோ கான்ஸ்டன்ட்லி கீப் ஆன் லேர்னிங். மேபி இன் 3 months ஆர் 6 months ஆர் மேபி ஆன் டெய்லி பேசிஸ் இஃப் யூ கேன் லேர்ன் அபவுட் திஸ் டூல் ஆன் யூடியூப் ஆர் டிஃப்ரெண்ட் வெப்சைட், மேபி ஃபார் 2 hours ஆர் 3 hours, இன் 6 months யூல் பி ஏபிள் டு பில்ட் யுவர் ஓன் பாட்ஸ். தட்ஸ் சிம்பிள், பட் யூல் ஹாவ் டு புட் சம் டைம் அண்ட் எஃபர்ட். Any queries? If not, I'll give you some demo. Any queries? Any questions? Shakir Kadiko. Yes, sir. Sir, there you listed lot of companies. Yes, sir. But there is missing some Amazon, Flipkart. These are the companies all, are missing. All these so companies are using RPA. These companies also using this RPA? Yes, yes. I have not even mentioned like 0.1% of the companies which are using RPA right now. Okay. This is still the emerging technology. As of now, like it is already come up in almost all huge companies like Amazon, Flipkart, Facebook. All these people are using RPA technologies. But it is still emerging. Maybe in next 5 years or next 7 years, it will become full stream. Okay, thank you. Automation will always be in scope anytime in future. Like industrial automation came back some 20, 30 years back, but has it gone? No. It will keep on improving, keep on emerging. Similarly, even the software automation. If things are fine, I'll explain you about the tool and how to create a small robot. Okay, like the plan was to, you know, give those tools to you people to install and then to run on your machines, but it will take more time and that's why I'm not doing that. I'll just show a demo on the screen if that's fine. Able to see my screen, right? Yeah, so I'll just show you. Please be quiet. Yeah. This is the tool which we have, the Automation Anywhere tool. Like this tool is in market, like the company was started like 14 years back, and this tool has gained up lot of, you know, things in the people from past 7 years, 7 to 8 years. It is improving and it is gaining lot of, good values. So to open this tool, like how we open all other tools like Microsoft tools, Excel, we just double click and it will open. And to use this tool, we need a license, okay? And we need a license like how we need license for Microsoft tools. But they also give free license for students and for entrepreneurs to work and to explore on their own. Even that option is available, okay? So once we open the tool, you can see the tool in this way, where you can record and create these steps, or you can create a bot from scratch. I'll show you both the options. People can't see, you can come up and sit in the front anytime. Okay, so all the robots that we create, that will be stored in these folders. So these are the different folders. I'll just open. You see, these are all the different robots that we have created for working on PDF files, working on Excel files, working on web-based applications like Facebook, Gmail, all these things. So these are the different robots which we create. Okay. So these are the different options to create and to run the robots. Okay, new and record, this we use to create new robots. And run, we used to run the robot. Okay. And I'll just show you. Like, there are different properties, schedules, all these things. I'll not go in deep for all those things. I'll just show you a small demo. I'm just trying to open calculator.
I'll just type 7 × 7 and enter. So this same step I have already created by recording it. Like whatever actions that we do in the software, we can also record, and it will be able to follow and repeat the same steps. Okay, I'll just say calculator demo. I'll save this robot. Let's run and see. You see, there is a small runtime window which shows the performance of the robot. It is going searching for the calculator. It will take same amount of time that we use for developing the robot. So I developed robot within a minute. It's all right. It's as simple as that. Okay. Then it will start typing and opening the robot. So we'll just give some time. Guys, இப்போ சார் யூஸ் பண்ணிட்டு இருக்க டூல் வந்து ஆட்டோமேஷன் எனிவர். அதில் வந்து ஃப்ரீ வெர்ஷனும் இருக்குது, லைசன்ஸ் லைக் பெய்ட் வெர்ஷனும் இருக்குது. சார் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்க வந்து பெய்ட் வெர்ஷன் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காரு. அதில் கம்யூனிட்டி வெர்ஷன் இருக்கும், அது ஃப்ரீ. நீங்கள் எல்லாருமே வந்து அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் லைக் கற்றுக்கலாம், அந்த டூல் என்னங்கிறத கற்றுக்கலாம். இப்போ கூகுள் பண்ணுங்கள், ஆட்டோமேஷன் எனிவர்னு கூகுள் பண்ணுங்கள். அது அந்த பேஜ்க்கு உங்களுக்கு எடுத்துகிட்டு போகும், அந்த கம்பெனி பேஜுக்கு எடுத்துகிட்டு போகும். அங்கே போய் பார்த்தீங்கன்னா அதில் வந்து இந்த மாதிரி இந்தந்த வெர்ஷன்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு உங்கள் டீட்டெயில்ஸ் வரும். அதில் கம்யூனிட்டி வெர்ஷனை வந்து டவுன்லோட் பண்ணி அதை யூஸ் பண்ணுங்கள். ஆட்டோமேஷன் எனிவர், திஸ் இஸ் தி டூல் விச் வி கேன் ஐதர் ரெக்கார்ட் அண்ட் கிரியேட் தி சாஃப்ட்வேர் ரோபோட்ஸ், ஆர் வி கேன் ஆல்சோ கிரியேட் தி ரோபோட்ஸ் ஃப்ரம் யூசிங் ஆல் தி ஸ்டெப்ஸ். தேர் ஆர் டிஃப்ரெண்ட் ஸ்டெப்ஸ், லைக் 300+ ஸ்டெப்ஸ். யூ ஜஸ்ட் ஹாவ் டு ரிமெம்பர் லைக் the alphabets, like in that way we have around 300 commands. We just have to know what are these commands, where to use these commands, how to use these commands. That's it. You just need some time on daily basis. Maybe in 3 months you'll be able to understand all these commands through YouTube. Okay, once you know them, you'll be able to create all these robots, be it from a simple robot to open some applications like Microsoft Excel or a calculator, to even create huge robots for doing end-to-end process. Okay, I'll just run and show you the bot. For running the bot, it is very simple. Just select, this is a separate bot, like each and every file with the extension as ATMX. These are different robots. So we just have to select the robot like this and then click on run, and then it will perform all the actions. You see, like it is trying to open Notepad and type in some details as of now. And it's not like someone has to usually come and do this opening this robot and running on daily basis. You can also schedule this robot. If you say like this robot has to run every night around 1 o'clock, even if you are sleeping, it will run on its own. I'll just show you that option. You just have to schedule. I'll just schedule, like currently the time is 3:25. I'll schedule it for 3:26, like just in few seconds now. We can see, even without touching the machine, the robot will start running on its own. Just a minute, just give me a minute. I'm sorry, I don't have that access privilege in this machine for now. But you have n number of options and opportunities, like similar to what you can create Chitty Robot and give multiple options. Similarly, you can give multiple advantage within each and every software robot. You can make it as versatile as possible. Okay? If things are fine, like you have any doubts, please let me know. If not, I'll just show you like how to create a robot for extracting information from different bills. இது யூஸ் ஆகுமா எனக்கு, எப்படி யூஸ் ஆகும்? நான் கெமிஸ்ட்ரி படிக்கிறேன், எனக்கு நிறைய ஸ்ட்ரக்சர்லாம் போட வேண்டியது இருக்கும், அப்போ திருப்பி திருப்பி போட வேண்டியதாக இருக்கு. சேம் ஸ்ட்ரக்சரில் வேறு ஏதாவது அகைன் அகைன். அப்போ இந்த உங்களோட ஆட்டோமேஷன் எனக்கு யூஸ் ஆகுமா? எப்படி எனக்கு யூஸ் ஆகும்? சாரி மேம், ஐ குட் நாட் கெட் ஹிஸ் க்வெஸ்சன். ரைட், ஹீ இஸ் ஆல்ரெடி லைக் வே அஹெட் ஆஃப் ஆல் ஆஃப் அஸ், லைக் ஹீ இஸ் திங்கிங் வே ஃபார்வர்ட். தட் இஸ் பாசிபிள் பட் நாட் ஆஸ் ஆஃப் நவ். லைக் இட் இன்வால்வ்ஸ் லாட் ஆஃப் திங்ஸ் அட் தி பேக்ரவுண்ட், like how you will educate that robot to take those structures and which structure to take at what time. Even that is possible, but it needs some help even from AI, like combination of AI, it is possible. Or it is sonarna
இட் இஸ் பாசிபிள், பண்ண முடியும். இப்போ ஆர்பிஐ கூட ஏயும் சேர்த்து பண்ணும்போது அதை பண்ண முடியும், ஏன்னா கரெக்டாக அந்த ஸ்ட்ரக்சர் வந்து அதுக்கு புரிஞ்சுக்கணும். ஸோ ஆர்பிஐயில் வந்து அப்படின்னா அதுவால் தானாக சிந்திக்க முடியாது, நம்ம என்ன சொல்கிறோமோ அந்த ப்ராசஸ் செய்யும். பட் அதுவாக திங்கிங் பிகாஸ் லைக் ஹீஸ் திங்கிங் ஆன் எவ்ரிடே பேசிஸ் லைக் வாட் எவர் ஜாப் வி டூ இஸ் இட் பாசிபிள் டு ஆட்டோமேட். திஸ் இஸ் த ஒன்லி யூனோ குவாலிட்டி விச் வி நீட் டு பிகம் அண்ட் ஆட்டோமேஷன் இன்ஜினியர். லைக் கேன் வி டூ திஸ் ஜாப் ஃப்ரம் சம் பை ஆட்டோமேட்டிங் இட், திஸ் இஸ் இட். Thank you so much. Maybe like this was a bill given by Taj Hotels to Hexa Info Private Limited, a private software company. They had billed for 11,800 rupees on 5th of February 2020 for staff's business stay. Like if we go and stay in some hotel and we go and give back to our company saying like I had gone to this place and I stayed in this hotel for doing business work, they will give the money back to us. Okay, so those things if we have to claim, how we can extract these details by bot? I'll show you an example on that. So first it is an PDF file. To open PDF file, I'll just create a new task. I've opened a new task to work on PDFs. I have to use the PDF integration command. There are different commands which we can use. So in PDF we have an option to select which file I have to work. So I'll just select one of the PDF file and then I'll add form fields, like what all the useful information I want to extract, those are called as form fields. So in this case I want to know the company, like who was our client, maybe like Madurai Cafe or Taj Hotels or Hathway internet connection or Airtel broadband connection. All these people will be like clients to us, like we'll be taking their services. So if I want to extract like Madurai Cafe, I want to store these details in some place. Maybe I'll take like client name. புரியுதுல்ல என்ன பண்ணிட்டு இருக்காரு? புரியுதுல, அந்த பில்ல இருந்து டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்றாரு, வெளியில எடுக்கிறார், ஆட்டோமேட்டிக்கா இந்த டேட்டாஸ் எல்லாம் வெளியில எடுக்கிறார். Then I also want to extract the amount. So all I have to do is select the amount, right click, add field, give some name like total amount and pass those details into some variable. Variable is nothing but a temporary place to store the values. I'll just show that to you. And we click on save. Okay, these details the bot will be able to pick them up. I'll just show that in a message box, whatever the values that we are picking up. In message box we are just using the variables. It's just like connecting links, like whatever useful information we are extracting, that we have to show it to the people, like these are the information which we have extracted. So I'm just using this message box. Just use as total and client. I'll just give the name for this bot as invoice extraction, like details extraction from a bill. Okay, I'll save, I'll run. You can see it is able to extract all the information from that file even without opening the file. Able to connect, like power of RPA. I'll just show you, like I had just worked on one PDF file or one bill. Now I can put this into one folder, and even if there are 100 bills, 1000 bills, 10,000 bills or 1 lakh bills, bot will be able to pick up all the values from all the bills. That is the power of RPA. Okay, I'll just show you the demo. So I'll just make that particular file name, which was unique, as common to all files.
I'm just connecting to one particular folder. I'll show you that folder. As of now, I have this folder as Hexa company invoices or bills, and it has around 10 bills. Okay, even if there are 100 bills or 1000 bills, if you connect the robot to this folder, it will be able to open each and every bill and extract the useful information. That step I'll just show you with 10 bills for now. For connecting to that folder, I'll use a command called as each file in a folder. You just have to drag and drop from this command line inventory that we have. And just select that folder. I have that folder on my desktop. I'll select the folder. And I'll put these commands inside the loop. Okay? And I'll put a wait time of 3 seconds to show the information in each and every file for 3 seconds. Okay? Now if I save and I'll close all the invoice files, you can see I have not opened any invoice files. I have not opened any folder. I have opened only my Automation Anyway tool and I am running this task. You can see a small runtime window at the right bottom corner of the screen showing the progress of the bot, like how, what bot is currently doing, how much time it is taking, all those details. And you can see it is opening each and every PDF file at the background, extracting all the information, and then it is showing us on the message box. The same information you can extract and collect them in an Excel file, just one consolidated file, or you can have it on an email, or you can update it into some website or some application. In that way, you can use this information and do any work. Extracting the bill details. Okay, so for extracting the bill details, I created a new robot by clicking on this new button. Okay, and then a blank page appeared in this way. Okay, here I just dragged and dropped few commands, few useful commands, whichever I knew to automate this process. For automating this process, there were some steps required. Like I had to extract the client who has given us this bill and what was the amount. So I was knowing those steps. So that so those are the requirements. Okay, using those steps, I want to extract all the details from multiple bills. So I know like how I am supposed to design this robot to do all these steps within in a like few number of steps, like maybe like 5 or 6 steps. You see, I had created this robot within 5 steps. So that I was able to do, because I knew like for doing this task, I have to use a command called as PDF integration to extract information from the PDF bills. So in PDF integration command, I clicked on this add button. I just opened this command, like extract form fields, and then I had selected the invoice files or the PDF files using this PDF name option that we have in this command, and then I had selected this file, any of the file. Okay, just for creating the task, I had selected one sample file, and then I had clicked on this add button. When I clicked on this add button, we just had to select whatever the information that we want to get from the tool, whatever we want to extract. We just have to select that field and then right click and click on add field. Okay, once we do that, we will get option to like once the information is extracted, where we have to store that values. So for storing those value, we have some space within the computer called as variables. Okay, it is just like maybe like a purse to store your money or other items, maybe like SIM card. Similarly, we have something called as variables. So those variables you can see here. We can have different variables, multiple variables which we can create. Like maybe like you can think about it as a bag to keep multiple books together, or you can think of multiple pockets to keep different items in that way. Okay? I'm just trying to, it's not the actual explanation. I'm just trying to give some examples to make things simpler. Okay? And then we select the variable and give some name to those variables, like client name,
click on OK. Okay, then those values will be stored here in a table, and then we just have to save that command. So like we'll just work on one PDF file, and then we'll connect that to a specific folder where we have all the PDF files. So we have all PDF files on the desktop in this folder, like Hexa Company folder. Okay, I'll just give this Hexa Company folder path. I'll just copy here and I'll give it in my tool over here. You see, this is the same path. I'll give it here. I'll copy and I'll paste and I'll save. This is about creating the bot for extracting information from bills. If I run, it will loop through each and every bill in that folder and it will extract all the information and show it in message box. You can see first file, it was from Taj Hotel. Second is from for air ticket. Third is for a gifting company for 47,000. Fourth is for water supply for 9,000. Fifth is for Hathway Internet for 52,000. Next is for DJ Ravi for some entertainment activities. Next for electronic items. Next for electricity bill for 1 lakh. Next for taxi services by VTaxi for 53,000. Next for food from Madurai Cafe for 35,000. In that way, able to connect, like able to understand. I'll show you one example, and in that example, Amazon company was using the tool to do the automation on their Amazon website. So you can see they are trying to log in into the Amazon website and extract some useful information, like what are the latest products that are released. What is the price of this product in our website? They'll do that price comparison with different website. They extract the price from different website, do the comparison. In that way, they'll be able to put some competitive price. So you can, the only limitation is your imagination or your thinking. Whatever you think, you'll be able to automate. Yes, sir. Yeah. No, like you cannot extract from other websites through Amazon. We will have to create robots in such a way, like extract information from Flipkart, eBay. There are other different websites. We have to create the robot. Like either the developer or you yourself have to learn this tool, and then you train the software robot, like from where you have to extract, what you have to extract. Yes, it is possible. If you just give the access to that website, you say like go to this page and extract the customer information or the price information, bot will be able to do that. Yes. On Amazon, someone wanted to know like all the book details. Guys, please be quiet. Yeah. Available in Amazon. So someone had created a robot. What that robot does is very simple. It will just go to Amazon website, search for all the books available in Amazon. It will extract those details and it will send email. That's it. Can see that demo here about the Amazon books. It is searching for books on Amazon. It will extract the names and it will send email of the book names to the concerned person. So the bot is first opening the Amazon website. It is searching for the books on robotics and automation. You see, it is searching for the book's name. And all the list of books, it is extracting all the details. At the back end, it is extracting all the information from the website. There are options, different options to extract information from websites, to extract information from applications like Notepad, from calculator, or from email, anything, any kind of application we can automate. Okay, it is extracting all the details, and then it will store those information somewhere at the back end, maybe in a Notepad or in a Word file. And then it will send that Word file to the owner of the bot. Maybe like whoever wants to get the book list. You see the speed at which the bot is able to extract all the information. What the bot is actually doing is it is searching for the book name. It is copying the name of the book and it is storing that book name in a file. And it is working at this speed.
I'll just fast forward. So within 2 minutes, you see it was able to extract so many details and capture all those details in an Excel file and send an email to the owner. So if you are searching for a book on maybe like RPA, or if you are searching for a book on artificial intelligence, you had to spend a lot of time searching for that in a website. But the tool was able to do that within 2 minutes. ஓ டேலி மட்டும் படித்தா போதும், ஒரு காமர்ஸ் லெவலில் நாங்கள் டேலி படித்தா ஒரு லெவலுக்கு வந்துடுவோம். பட் ஆனால் ஒரு ஆளுமே இல்லாமல் அந்த ரோபோட்டிக்ஸே எங்களோட எல்லா வேலையும் பார்த்துது அப்படின்னா, ஸோ அப்போ நாங்கள் டேலி படிக்கிறோம், மற்ற அக்கௌண்டன்சி படித்து அப்போ அதுக்கு என்ன சார் வேல்யூ இருக்கும், அது எனக்கு பெரிய டவுட்டாக இருக்கு. ஸோ அதை தான் கேட்குறேன். ஆமாம், இஃப் யூ வாண்ட் டு கிரியேட் ரோபோட்ஸ், ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு நோ தி ப்ராசஸ், வாட் எக்ஸாக்ட்லி தே ஆர் டூயிங், வாட் ஹியூமன்ஸ் ஆர் டூயிங். ஃபார் தட் வி நீட் தி ஃபங்க்ஷனல் நாலேஜ். When you start working in a company, you need two knowledge. One is functional knowledge, one is technical knowledge. Functional knowledge is like tally, accounting, all these things. Technical knowledge is like how to use the tools for doing these actions, like using Excel or other tools. So both the knowledge are very, very important. Only then you'll be able to create robots. You might be scared, like if the robot is able to do all these steps, there is no point in me learning about tally. That's not the thing. Only when you learn tally, then you can use the same knowledge to work with robot. Either there are some tasks even robots will not be able to do. Robot, it will just repeat the same steps whatever you tell the robot to do. If you see that chitti robot, if you tell it to to kill, it went to kill. Remember, whatever you say, it will be able to do. But at least there should be someone to command it, like to say, like, you have to do this. For that, like someone who can think and tell the robot what you have to do, when and how much. For that, they need people. It's not like software robots will completely take up human. It is always like humans plus robots. Only then you can make society big. That's how even the companies are working right now. Robots will work alongside with people. Earlier it was like your teammate was only another person, but now your teammate will also be a software robot. So it will be like human software robot combination. Yes, thank you. இது வரைக்கும் நாங்க ERP வரைக்கும் பாத்துறோம், டேட்டா ஸ்டோர் பண்றது எடுக்கிறது. ஆனா இது ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு, நாங்களே ஆச்சரியப்பட்டோம். சோ இந்த அளவுக்கு இருக்கிற அக்கவுண்ட்ஸ்லயே அப்படிங்கற மாதிரி ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. Thank you sir. Thank you. Thank you sir. And thanks for this HF. HF. Thank you sir. Your job will be lost, or you feel fear about this software robot, anything, any thoughts? Actually the tool vandu nare perathukku vela vaipu kudukama povadhukku vaipu irukku bayapada maari therudhinga padichittu iruka pasanga. Actually idu vandu or different type of innovation, adhaadhu nama padikkiradhukku idu or added advantage nama idu kudukka povom. Idunudaiya benefit nama enna padichirukomo ஒரு டேலி படிச்சுட்டு நம்ம டைப் பண்ணுற ஒரு வேலையை எவ்வளோ கஷ்டமான வேலை இல்லையா, அந்த வேலையை இது ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி கொடுக்குது. நம்ம டேலி படித்தது வரும் கண்டிப்பாக, பிகாஸ் நம்மளால் தான் இந்த சாஃப்ட்வேரை அழகாக புரிஞ்சிட முடியும், மற்றவங்களால் இது புரிஞ்சிட முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு எந்த வகையிலையும் வேலை வாய்ப்புக்கு பயமோ ஒரு ஆபத்தோ கிடையாது. பட் நியூ டெக்னாலஜி என்றைக்குமே நம்ம என்ன செய்யணும், ஒரு லேண்ட் எடுக்கணும், இல்லைன்னா அதனுடைய அப்டேஷன்ஸ் நம்மளை ஓவர்டேக் பண்ணி போய் நம்ம தான் பேக்கப்பில் போயிட்டே இருக்கோம். தேங்க்யூ சார். மேலும் இதை பார்த்தீங்கன்னா எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு சார், டெமோ காமிச்சும் போது. ஆக்சுவலி அந்த அமேசான் வெப்சைட்டு உள்ளுக்கு நிறைய ப்ராடக்ட் புக்ஸ் இருக்குது, அந்த புக்ஸை நம்ம தேடினா கூட கிட்டத்தட்ட 2 hours to 3 hours நமக்கு தேவைப்படும் இல்லையா. யூர் 5.35 minutes, அதுக்குள்ளே அந்த டேட்டா ஃபுல்லாக அது வந்து எக்ஸலுக்கு கன்வெர்ட் பண்ணுது. இட் இஸ் இம்பாசிபிள் டு ஹியூமன். ஆக்சுவலி ஈவன் நம்ம வந்து ஒரு நம்ம படிச்சிருக்கோம், டேலி படிச்சிருக்கோம், பிகாம் படிச்சிருக்கோம், எம்காம் படிச்சிருந்தா கூட நம்ம ஹியூமனால அது முடியாது ஒரு விஷயம். ஸோ நம்ம இந்த வகையான அந்த ரோபோட்டிக் டெக்னாலஜியை நம்ம என்ன செய்யணும், யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்மளுடைய டெவலப்மெண்ட் வந்து கூட கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி போயிட்டு அப்படிங்கிறது என்னுடைய. தேங்க்யூ ஸோ மச். எனக்கு தேங்க்யூ ஸோ மச். மேலும் கேட்டப்பில் இந்த டேலி அந்த ERP சாஃப்ட்வேர்லாம் என்ன யூஸ்ஃபுல், அதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படி கேட்டப்பில் என் அண்டர்ஸ்டாண்டிங்கில் என்னென்னா டேலி ERPலாம் வந்து காம்ப்ளிகேட்டட் பிஸ்னஸ் அப்ளிகேஷன்ஸுக்கு யூஸ் ஆகும். பட் திஸ் மாதிரி இந்த டூல் வந்து ரிப்பீட்டட் ஒர்க்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம் நம்ம. ஆமாம் சார், அதுக்கு தான் மேஜராக இது வந்து இது பண்ணுவோம். ரைட்,
டெக்னிக்கல் ஸ்டஃப்க்கு இது வந்து அந்த அளவுக்கு இது எப்படி மேட்ச் ஆகும் தெரியாது. பட் ரிப்பீட்டடாக ஒரு ஒர்க்கு திருப்பி திருப்பி பண்ணுறது, வேறு பல்காக பண்ணுறது, அந்த மாதிரி ஒர்க்குக்கு தான் இது வந்து சூட் ஆகும். அதனால் டேலி ஏஆர்பி வந்து இது வந்து காம்படிட்டிவ்னு சொல்ல முடியாது ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு. தேங்க் யூ சார், ஐ அக்ரி வித் யூ. பட் ஈவன் த ஃபங்க்ஷன்ஸ் லைக் டேலி, தோஸ் திங்ஸ் கேன் பி ஆட்டோமேட்டட். பட் லைக் வி பீப்புள் டோன்ட் ஹாவ் டு டூ தட் ஆன் டெய்லி பேசிஸ். வி கேன் யூஸ் அவர் கிரியேட்டிவிட்டி, கிரியேட் ரோபோட்ஸ் ஆஸ் ஹி சஜஸ்டட், அண்ட் ஹீ கேன் டூ சம்திங் மோர் யூஸ்ஃபுல் ஒர்க். You can use his brain to do some more useful work, and all the repetitive data entry work can be done by software. That is the only motto. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இந்த மாதிரி ரோபோட்டிக்ஸ் அப்படின்னா எனக்கு என்னன்னே தெரியாது. நான் சும்மா ஏதோ ரோபோட்ஸ் அந்த மாதிரி இருக்குன்னு நினச்சேன், ஆனால் இவ்வளோ எனக்கே தெரியாது. நிறைய பேர் தெரியப்படுத்துங்க சார் இந்த மாதிரி இருக்கிறத. தேங்க்யூ சார். புக்ஸ்லாம் அப்படி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறீங்களா, அதோட ப்ராசஸிங் டெக்னிக்ஸ் எதுவும் தெரிஞ்சுக்கலாமா? லாஸ்ட் புரிஞ்சு சார், அந்த ப்ராசஸ் நடக்குதுல்ல மேடம், அந்த டெக்னிக்ஸ் எப்படின்னு தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்குறேன். டெக்னிக்ஸ் புரிஞ்சணும்னா ஃபர்ஸ்ட் யூ ஷுட் லேர்ன் தி கமாண்ட்ஸ். ஓகே, ஐ செட் தேர் ஆர் அரௌண்ட் 300+ கமாண்ட்ஸ், ரைட்? ஃபர்ஸ்ட் யூ ஷுட் லேர்ன் தோஸ் கமாண்ட்ஸ். வாட் கமாண்ட் ஃபார் விச் திங் ஃபர்ஸ்ட் யூ ஷுட் ரிமெம்பர். லைக் யூ டோன்ட் ஹேவ் எனி அதர் ஆப்ஷன். ஹவு டிட் வி லேர்ன் லாங்குவேஜ்? ஃப்ரம் ஃபர்ஸ்ட் வி ரிமெம்பர் தி ஆல்பபெட்ஸ், தென் வி ரிமெம்பர் தி வேர்ட்ஸ், தென் வி அண்டர்ஸ்டாண்ட் மீனிங் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி வேர்ட், தென் வி கனெக்ட் தெம் அண்ட் மேக் சென்டென்ஸ். சிமிலர்லி ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் கமாண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ரிமெம்பர் கமாண்ட்ஸ். Okay, remember commands, then understand what are these commands, where we can use, for which all application we can use these commands. Then you start exploring those commands, do some small robots. Then you start understanding functionalities, like whatever they're saying, like about the account verification or comparison, like comparing the amount in one account with other account, all those things, comparison. Think about the functionality, then you'll be able to connect how I can use this technology to create a robot functionally and to replace a human. அப்படி பண்ணணும் சார். முதல்ல தேங்க்யூ சொல்லிக்கிறேன். எனக்குமே இதை பற்றி எதுவுமே தெரியாது, ஏன்னா எந்த மொபைல் ஃபோனும் கிடையாது. நான் வந்து ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இருந்து லேர்ன் பண்ணிக்கிறது தான். என்னென்ன லேர்ன் பண்ணுறேனோ அதை தெரிஞ்சுக்குவேன். இது வந்து ஒரு நியூ சிஸ்டம். இதே மாதிரி நிறைய இது இருக்குதான் ஆன்லைனில் அப்படிங்கிறது. ஆமாம் சார், இதை பற்றி நீங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் ஆன்லைனில் லேர்ன் பண்ணலாம். யூ கேன் லேர்ன் ஃப்ரம் யூடியூப், ஆல் தீஸ் திங்ஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். இஃப் நாட், யூ கேன் ஆல்சோ லேர்ன் தெம் இன் இன்ஸ்டியூட்ஸ். தேர் ஆர் டிஃப்ரெண்ட் கம்ப்யூட்டர் இன்ஸ்டியூட்ஸ் வேர் தே ஆர் டீச்சிங். தேர் ஆர் யூனோ இன்ஸ்டிடியூட்ஸ் வேர் தே டீச் சி ப்ரோக்ராமிங், எக்ஸல் மேக்ரோஸ், அண்ட் ஆல்சோ அதர் திங்ஸ் லைக் டேலி, ஆல் தீஸ் திங்ஸ். சிமிலர்லி there are new computer training centers which are coming up to teach this robotic process automation tools. In case you are not able to learn on your own from online, maybe like YouTube, there is one YouTube channel called as Technical RPA. It is run by one very senior guy from Tamil Nadu, and he explains it very well, very nice. You can technical RPA, you can search for that channel. Questions, mock interview questions, RPA processes, like demo videos, many things. There are many things, but even RPA is one of the part in this channel. Okay, just select whatever you need and start learning. Don't go to everything. If you just see like robotic process automation channel, there are many things like interview questions, what we have to ask, like which all companies are using, what they will ask in interviews, how much salary you can expect, many things he'll try to explain and make it simple. உங்கள் இதயங்களின் எண்ணமாய், உங்கள் பதிவுகளின் வண்ணமாய், தாமிரா வெப் டிவி. உங்கள் பதிவு நிரந்தர பதிவு.